வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட்ஃபோன் வேர்ல்ட் தமிழ். சாம்சங் தரப்பு வந்து கேலக்ஸி M52 5G இந்தியாவில் இந்த மாதம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோனோட ரெண்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனும் தெரிய வந்திருக்கு. இந்த ஃபோன் என்ன ப்ரைஸில் வரப்போ நல்ல டீல்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சாம்சங் A50s 5G ரீசெண்டாக வந்து சாம்சங் லான்ச் பண்ணியிருந்தாங்க, 36,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. M52 வந்து பார்த்திங்கன்னா A50s 5G மாதிரி தான் வந்து இருக்க போது, சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் வந்து கட் பண்ணுறாங்க. IP67 ரேட்டிங் வந்து இருக்க போகிறதில்ல. அது போக வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுக்குறாங்க. இது போக வந்து OS சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் இருக்க போகிறதில்ல. மிச்சப்படி மோஸ்ட்டாக எல்லா ஸ்பெக்ஸுமே வந்து உங்களுக்கு A50s 5G மாதிரி தான் வந்து இருக்க போகுது. டிசைன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாற்றிருக்காங்க, சாம்சங் F60 மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்டு பேக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 800 nits வந்து பிரைட்னஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து கார்னியர் கிளாஸ் வைப் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து கொடுக்குறாங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் குவால்காமில் லேட்டஸ்ட் 7th generation ப்ராசரான ஸ்னாப்ட்ராகன் 778G 5G ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 6 nanometer அடிச்சில் பில்ட் ஒரு ஆக்டாகோர் ப்ராசர். இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து மீடியா டெக் டைமென்ஸ் 3100 ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் 7 series ப்ராசர்னே வந்து சொல்லலாம். கேமிங்க்கு வேறு லெவலாக வந்து இருக்கும். இந்த ப்ராசர் வந்து உங்களுக்கு A50s 5G வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ப்ராசர் தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 64MP மெயின் சென்சர் வந்து கொடுக்குறாங்க, 12MP அல்ட்ராவைட் சென்சர், 5MP மேக்ரோ சென்சர், ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. OS சப்போர்ட் வந்து இருக்க போகிறதுல ஃப்ரண்ட்டில் 32MP செல்ஃபி ஸ்னாப்பர் வந்து கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்டன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் 1UI 3.1 வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. இது போக வந்து நாக் செக்யூரிட்டிக்கும் வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் பின்னாலுக்கு வந்து 2 storage கனெக்ஷன் வரப்போது. பேஸ் மாடலில் 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வந்து இருக்க போது, இது போக 8GB ரேம் 120GB ஸ்டோரேஜ் மாடலும் வந்து வரப்போகுது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 5000mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு வந்து சாம்சங் சொல்கிறாங்க, பட் அது வந்து ஒரு நார்மல் சார்ஜிங் தான். அதான் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுக்குறாங்க. 15W சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்க போது. A50s வச்சு நமக்கு வந்து 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்துச்சு, அதுவும் இந்த ஃபோனில் இல்லை. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனோட பேஸ் மாடல் 6GB ரேம் மாடல் அரௌண்ட் 27,000 இருக்கும் அப்படின்னு வந்து ரூமர்ஸ் வந்திருக்கு. இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகல. 27-30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சாம்சங் இந்த ஃபோனை லான்ச் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சாம்சங் A50s 5G-க்கும் ஒன்ப்ளஸ் நாட்டுக்கும் கம்பேரிசன் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணால் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் நினச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.